ஹரிச்சந்திராமிரதம் இரண்டாம் பாகம். ஒருவர் இறந்த பிறகு 16 நாள் தர்ம காரியம் செய்வதற்கு முன்பு அன்றைய தினம் அதிகாலையில் மயானத்திற்கு சென்று ஹரிச்சந்திரனுக்கு பரிபூர்ண அபிஷேகம் செய்து பிறகு ஹரிச்சந்திரன் ஆலயத்திற்கு எதிரே பாடப்பட வேண்டிய அகவற்பா. ஓம் குருவே, ஆதி குருவே, ஸ்ரீ காக உஜண்ட மகாகுருவே, உங்களின் திருப்பெயரை சொல்லி இந்த பூலோக தேவசபையா மயானத்தை குருவருளாட்சி செய்யும் சத்திய வேந்தனே, பொய் சொல்லா புனிதனே, ஹரிச்சந்திர மகாகுருவே, உங்களை கும்பிட்டு கைதொழுது தண்டனிட்டு அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேளும். கடந்த 16 நாள் இறந்த இன்னார் என்னும் பாலகர் ஆத்ம தேகத்தின் மூலமாக கடந்த 15 நாட்களாக தம் வாழ்நாளில் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இப்பூ உலகில் அலைந்து திரிந்து பல தேவாலயப் படிகளை ஏறி பல தேவர்களை மண்டியிட்டு வழிபட்டு தாம் செய்த பாவங்களுக்காக உண்மையாக மன்னிப்பு கேட்டிருந்தால் அவ்வாறு வழிபட்ட ஆன்மாவின் வேண்டுதல்களுக்காக வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் மனம் இறங்கி வரமது அளித்திருந்தால் தேவர்கள் அளித்த ஆசீர்வாதங்களை இறந்த ஆன்மாவின் வாழ்வு கால கணக்கிலே எடுத்துக்கொண்டு இறந்தவரின் பாப புண்ணியங்களை துலாக்கோலில் நிறையிட்டு கணக்கு பார்த்து இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அருள் புரியுங்கள் சுவாமி என்று வீர சாம்புவன் சொல்ல தேவேந்திரன் வழிமறித்து, அடே வீரசாம்புவா, 16 நாள் தர்ம காரியம் செய்கின்ற இந்த குழந்தைகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளை விவரமாக விவரிப்பா என்று சொல்ல அடியேனும் மனம் மகிழ்ந்து, சுவாமி, கடந்த 16 நாள் முதல் இறந்தவரின் வாரிசுகளாகிய கர்த்தாக்கள் மனதிலே தங்களின் குலகுருவை நினைந்து தங்களின் குலதெய்வத்தை நினைந்து தங்களின் விருப்ப தெய்வத்தை நினைந்து தங்களின் முன்னோர்களான தாய் வழியில் 7 தலைமுறைகளை கொண்ட 5 பாட்டன் மற்றும் பாட்டியாகிய பரன் மற்றும் பறை பிதுர்தேவர்களை நினைந்து தங்களின் முன்னோர்களான தந்தை வழியில் 7 தலைமுறைகளை கொண்ட 5 பாட்டன் மற்றும் பாட்டியாகிய பரன் மற்றும் பறை வரைக்குமான பிதுர்தேவர்களை நினைந்து தன் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களை நினைந்து தாமும் தம் முன்னோர்கள் போல புண்ணிய சீலர்களாக வாழ வேண்டும் என்கிற தர்ம சிந்தனையை மனதில் பதிந்து தங்களின் முன்னோர்கள் நல்கதி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தம் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு இறந்தவர் பொருட்டு தர்மகாரியம் செய்ய உள்ள வாரிசுகள் அனைவரும் கடந்த 16 நாட்களாக மது, மாது, மாமிசம் ஆகிய முப்போகங்களை தவிர்த்து ஆச்சார சீலமுடன் கடந்த 16 நாட்களாக செய்த தவநெறியை துலாக்கோலில் நிறையிட்டு இதையும் இறந்தவரின் பாப புண்ணிய கணக்கில் சேர்த்து கொண்டு இறந்தவர் சொர்க்கலோகம் பதவி பெற ஹரிச்சந்திர மகாபிரபு எம் விண்ணப்பத்தை யமதர்மராஜரிடத்திலே ஒப்புவித்து அருளாசி வழங்க வேண்டும் சாமி என்று வீரசாம்புவன் சொல்ல தேவேந்திரனும் மனமகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, இறந்தவர் மோட்ச கதையை அடைவதற்காக புண்ணியங்களை சேர்க்கும் விதங்களை ஒவ்வொன்றாய் சொல்லடா என்று தேவ இந்திரன் கேட்க அடியேனும் மனம் மகிழ்ந்து, சுவாமி, இறந்தவர் ஆன்மா இறுதி நிலை அடைய யம தர்மராஜரிடத்திலே ஒரு மண்டல காலம் அவகாசம் வழங்க
அந்த ஒரு மண்டல காலம் மூன்று பங்குகளாக பிரிக்கப்பட்டு முதற்பங்காகிய முதல் 16 நாட்கள் விதிக்குரிய பங்காகவும், இரண்டாம் பங்காகிய இரண்டாவது 16 நாட்கள் மதிக்குரிய பங்காகவும், மூன்றாம் பங்காகிய மூன்றாவது 16 நாட்கள் கதிக்குரிய பங்காகவும் பிரித்து தேவலோகத்திலே கணக்கீடு செய்வார்கள் என்பதையும் நான் அறிவேன் சுவாமி. முதல் 16 நாட்கள் விதிக்குரிய காலமாகையினால் முதல் 16 நாட்கள், அந்த முதல் 16 நாட்களிலே இறந்த ஆன்மாவும் அவரின் வாரிசுகளும் சேர்க்கும் தான தர்மங்கள் முழுமையும் இறந்தவரின் விதிக்கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதையும் நான் அறிவேன் சுவாமி. இரண்டாம் 16 நாட்கள் மதிக்குரிய காலமாகையினால் இரண்டாம் 16 நாட்களில் இறந்தவரின் வாரிசுகள் தீர்த்த யாத்திரை மூலம் சேர்க்கும் தான தர்மங்கள் இறந்தவரின் மதிக்கணக்கில் வரவு வைக்கப்படும். இரண்டாம் 16 நாட்களில் இறந்தவரின் வாரிசுகள் செய்யும் தான தர்மங்கள் அனைத்தும் தாய்வழி பிதுர்தேவர்களையே சாரும் என்பதை நான் அறிவேன் சாமி. மதிப்பங்கோ 16 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அதில் முதற்பங்கு தாய்வழி குலகுரு பத்தினிக்கும், இரண்டாம் பங்கானது தாய்வழி குலகுருவிற்கும், மூன்றாம் பங்கானது தாய்வழி ஐந்தாம் பாட்டியாகிய பறைக்கும், நான்காம் பங்கானது தாய்வழி ஐந்தாம் பாட்டனாகிய பரனுக்கும், ஐந்தாம் பங்கானது தாய்வழி நான்காம் பாட்டியாகிய சேயோளுக்கும், ஆறாம் பங்கானது தாய்வழி நான்காம் பாட்டனாகிய சேயோனுக்கும், ஏழாம் பங்கானது தாய்வழி மூன்றாம் பாட்டியாகிய ஓட்டிக்கும், எட்டாம் பங்கானது தாய்வழி மூன்றாம் பாட்டனாகிய ஒட்டனுக்கும், ஒன்பதாம் பங்கானது தாய்வழி இரண்டாம் பாட்டியாகிய பூட்டிக்கும், பத்தாம் பங்கானது தாய்வழி இரண்டாம் பாட்டனாகிய பூட்டனுக்கும், பதினோராம் பங்கானது தாய்வழி பாட்டிக்கும், பன்னிரெண்டாம் பங்கானது தாய்வழி பாட்டனுக்கும், பதிமூன்றாம் பங்கானது ஈன்றெடுத்த தாய்க்கும், பதினான்காம் பங்கானது ஈன்றெடுத்த தந்தைக்கும், பதினைந்தாம் பங்கானது தன்னை மணந்து கொண்ட மனைவிக்கும், பதினாறாவது பங்கானது தனக்கும் சேரும் என்று வீர சாம்புவன் சொல்ல தேவேந்திரனும் மனமகிழ்ந்தார். மூன்றாம் 16 நாட்கள் கதிக்குரிய காலமாகையினால் மூன்றாம் 16 நாட்களில் இறந்தவரின் வாரிசுகள் தீர்த்த யாத்திரை மூலம் சேர்க்கும் தான தர்மங்கள் இறந்தவரின் கதிக்கணக்கில் வைக்கப்படும். மூன்றாம் 16 நாட்களில் இறந்தவரின் வாரிசுகள் செய்யும் தான தர்மங்கள் அனைத்தும் தந்தை வழி பிதுர்தேவர்களையே சேரும் என்பதை நான் அறிவேன் சுவாமி என்று வீரசாம்புவன் சொல்ல தேவேந்திரனும் மனமகிழ்ந்தார். இந்த கதிப்பங்கோ 16 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அதில் முதற்பங்கு தந்தை வழி குலகுரு பத்தினிக்கும், இரண்டாம் பங்கானது தந்தை வழி குலகுருவிற்கும், மூன்றாம் பங்கானது தந்தை வழி ஐந்தாம் பாட்டியாகிய பறைக்கும், நான்காம் பங்கானது தந்தை வழி ஐந்தாம் பாட்டனாகிய பரனுக்கும், ஐந்தாம் பங்கானது தந்தை வழி நான்காம் பாட்டியாகிய சேயோளுக்கும், ஆறாம் பங்கானது தந்தை வழி நான்காம் பாட்டனாகிய சேயோனுக்கும், ஏழாம் பங்கானது தந்தை வழி மூன்றாம் பாட்டியாகிய ஓட்டிக்கும், எட்டாம் பங்கானது தந்தை வழி மூன்றாம் பாட்டனாகிய ஓட்டனுக்கும், ஒன்பதாம் பங்கானது தந்தை வழி இரண்டாம் பாட்டியாகிய பூட்டிக்கும், பத்தாம் பங்கானது தந்தை வழி இரண்டாம் பாட்டனாகிய பூட்டனுக்கும், பதினோராம் பங்கானது தந்தை வழி பாட்டிக்கும், பன்னிரெண்டாம் பங்கானது தந்தை வழி பாட்டனுக்கும், பதிமூன்றாம் பங்கானது ஈன்றெடுத்த தாய்க்கும்,
பதினான்காம் பங்கானது ஈன்றெடுத்த தந்தைக்கும், பதினைந்தாம் பங்கானது தன்னை மணந்து கொண்ட மனைவிக்கும், பதினாறாவது பங்கானது தனக்கும் சேருமென்று வீர சாம்புவன் சொல்ல தேவேந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, பரம்பரை முழுமைக்கும் சென்றடையும் தர்ம பங்கு விவரங்களை தெளிவாகச் சொன்னாயே, இதில் இறந்தவருக்கு போய் சேரும் பங்கு எந்த பங்கு என்பதை தெளிவாகச் சொல்வாய் என்று தேவ இந்திரன் கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து, சுவாமி, இறந்தவர் தந்தையாகில் பதினான்காம் பங்கும், இறந்தவர் தாயாகில் பதிமூன்றாம் பங்கும், இறந்தவர் பாட்டனாகில் பன்னிரெண்டாம் பங்கும், இறந்தவர் பாட்டியாகில் பதினோராம் பங்கும், இறந்தவர் மனைவியாகில் பதினைந்தாம் பங்கும், இறந்தவர் புண்ணிய கணக்கில் சேரும் என்று வீர சாம்புவன் சொல்ல தேவேந்திரனும் மனமகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, எமக்கு ஒரு சந்தேகம் உள்ளதப்பா. இறந்தவராகப்பட்டவர் கண்ணீ கழியாதவராகில் அதாகப்பட்டது என்னவென்றால், இறந்தவராகப்பட்டவர் மகனாகவோ மகளாகவோ பேரனாகவோ பேத்தியாகவோ இருந்தால், அவர்கள் மனமாகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு போய் சேரும் பங்கு யாது என்று தேவேந்திரன் கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து, சுவாமி, தனக்கு பின்னால் பிறந்த பின்னேழு தலைமுறையை சார்ந்த கன்னி கழியாத குழந்தைகளுக்கு தாம் செய்யும் தானா தர்மங்களில் எந்த பங்கும் நேரடியாக போய் சேராது. ஆனால் தம் முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர்களில் எவரேனும் சொர்க்கலோக பதவியை ஏற்கனவே அடைந்திருந்தால் அவர்களுக்குரிய பங்கு பரம்பரையின் முதற் பங்காகிய தமது குலகுரு பத்தினி கணக்கில் சேருமாகையால், தமது குலகுரு பத்தினியானவள் தம் குலத்தைச் சேர்ந்த கன்னி கழியாத குழந்தைகளுக்கு அப்பங்கை பகிர்ந்தளித்து ஆசீர்வதிக்க அக்குழந்தைகள் உயர்கதியை பெறுவார்கள் சுவாமி என்று வீர சாம்புவன் சொல்ல தேவேந்திரன் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, பாப புண்ணிய கணக்கின் பங்கு விவரங்களை பாமரரும் அறியும்படியாக பரமனின் ஆசி பெற்ற பண்புடை தேவசபையில் பட்டவர்த்தனமாய் எடுத்துச் சொன்னதின் காரணம் யாது என்று தேவ இந்திரன் கேட்க, சுவாமி, பாப புண்ணிய கணக்குகளை உடனிருந்து கேட்டுக்கொண்ட இறந்தவரின் வாரிசுகள் அதிகப்படியான புண்ணியங்களை மீதமுள்ள முக்கால் மண்டல காலத்திலேனும் சேர்த்து இறந்தவர் மோட்சகதியை பெற வழிவகுக்க வேண்டும் என்கிற நன்னோக்கிலும் இதர் முதற்கொண்டேனும் இத்திருக்கதையை கேட்டவர்கள் இப்பூவுலகில் பாவங்களை செய்யாமல் புண்ணியங்களையே செய்து நற்கதி பெற வேண்டும் என்கிற நன்னோக்கிலும் இந்த தேவசபையில் யமதர்மலோக இரகசியங்களை எல்லாம் முழுமையாக பொய்யின்றி மெய்யாக யான் உரைத்தேன் சுவாமி என்று வீரசாம்புவன் சொல்ல, அடே வீரசாம்புவா, பாப புண்ணிய கணக்கின் பங்கு விவரங்களை பட்டவர்த்தனமாய் பாரறி எடுத்துச் சொன்ன நீ வாழ்க, உம் குலம் வாழ்க, உம்மை ஈன்றெடுத்த சுமங்கலி வாழ்க என்று சொல்லி இன்றைய தினம் நீ வைத்த விண்ணப்பம் யாது என்று தேவ இந்திரன் கேட்க, சுவாமி, இன்று பதினாறாம் நாளில் இறந்தவருக்காக வாரிசு கர்த்தாக்கள் செய்ய இருக்கும் தர்ம காரிய சடங்கை ஆசீர்வதித்து இறந்தவர் ஆன்மாவை சொர்க்கலோகம் அனுப்பி வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி என்று வீரசாம்புவன் சொல்ல, அடே வீரசாம்புவா, யமதர்மராஜன் அளித்த ஒரு மண்டல காலகெடுவிற்குள் இறந்தவரின் வாரிசு கர்த்தாக்கள் செய்யும் புண்ணியங்களை துலாக்கோலில் நிறையிட்டு பார்க்க புண்ணியமானது மிகுந்திருக்குமேயானால்
இறந்தவர் சொர்க்கலோக பதவி பெறுவதில் யாதொரு தடையும் கிடையாது, உம் விருப்பமும் நிறைவேறும் என்று சொல்லி எமக்கு வரமளித்தார் தேவ இந்திரன். தேவர்களின் தலைவனான தேவ இந்திரனிடத்திலே வரம்பெற்ற வீர சாம்புவனாகிய நான் குருவருள் மகிமையினாலே தவத்தை முடிக்கின்றேன். அரிச்சந்திரா ஆசீர்வதிப்பீர். ஓம் நற்பவி நற்பவி நற்பவியே நமோ நமகா.